ஒரு நடிகையாக கௌதமியாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க ஒரு நடிகை மட்டும் இல்லைங்க, காஸ்டியூம் டிசைனரும் கூட. இவங்க July 2, 1969 ஆந்திர பிரதேசம் ஸ்ரீகாகுளம் என்ற ஊரில் பிறந்திருக்காங்க. அப்பா TR சேஷகிரி ராவ், அம்மா வசுந்தரா. இவங்க அப்பா கதிர்வீச்சு புற்றுநோயியல் நிபுணராக இருந்திருக்காங்க, அம்மா நோயறிதல் நிபுணராக இருந்திருக்காங்க. கௌதமி பிஷப் கார்டன் பெண்கள் பள்ளியில் படிச்சிருக்காங்க. விசாகப்பட்டினத்தில் இருக்கிற கீதம் யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங்கை முடிச்சிருக்காங்க. இவங்க 1998 சந்தீப் பாட்டியா என்ற ஒரு தொழிலதிபரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. 1999 இவங்களுக்கு சுப்புலட்சுமி என்ற ஒரு மகள் பிறந்தாங்க. அதே ஆண்டில் அவங்க கணவரை டைவர்ஸும் பண்ணியிருக்காங்க கௌதமி. அதுக்கப்புறமா 2004 to 2016 வரை நடிகர் கமல்ஹாசன் அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸில் இருந்திருக்காங்க. இவங்க சுமார் 13 ஒன்றா தான் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறமா கமல்ஹாசன் அவரோடனான உறவை முறிச்சுக்கிட்டதை சமூக வலைத்தளங்களை பதிவிட்டாங்க கௌதமி. இவங்களுக்கு 35 மார்பக புற்றுநோய் வந்து குணமடைஞ்சிருக்காங்க. இவங்க ரஜினிகாந்த் பிரபு நடித்த குரு சிஷ்யன் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க. அதுக்கப்புறமா குஷ்பு, ரேவதி, அமலா இவங்களுக்கு எல்லாம் டஃப் கொடுக்குற ஹீரோயினியாக கௌதமி இருந்தாங்கன்னே சொல்லலாம். 2000 அப்புறமா காஸ்டியூம் டிசைனராக திரைப்படத்துக்குள்ளே மீண்டும் வந்திருக்காங்க கௌதமி. இவங்க தசாவதாரம், உத்தம வில்லன், விஸ்வரூபம் போன்ற படங்களுக்கு காஸ்டியூம் டிசைனராக இருந்திருக்காங்க. இவங்க சிறந்த காஸ்டியூம் டிசைனருக்கான அவார்டையும் வாங்கியிருக்காங்க. இவங்க 16 கழித்து பாபநாசம் என்ற படத்தில் நடிக்க வந்திருக்காங்க. இவங்க புற்று நோயாளிகளுக்கு உதவி செய்கிறதுக்காக லைஃப் அகைன் என்ற ஒரு அறக்கட்டளையை உருவாக்கியிருக்காங்க. இதில் புற்றுநோய்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் செய்கிறது, குறைந்த சலுகை பெற்ற மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான நிதி உதவி வழங்குறதுன்னு செய்துட்டு வராங்க. இவங்க BJP என்ற அரசியல் கட்சியிலையும் இருக்காங்க. இதுதான் கௌதமி அவங்களோட பயோகிராஃபி. பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.